It's time to celebrate. Dream of tomorrow and wonderful things to come. Phyllis, foresight. And we reached 100. Talk to TBC. உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வளமை போலவே இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். வளமையாகவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் விஸ்வலிங் சிவலிங்கம், அதே போன்று இலங்கையிலிருந்து, இலங்கையின் தலைநகரமான கொழும்பிலிருந்து, கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம், இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். முதலாவது உண்மையிலே சரியான வேலை பழுக்கு மத்தியிலும் நாங்கள் கேட்டதற்காக எம்மோட இணைந்து கொண்டு மக்களுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன் வந்தவைக்காக உங்களுக்கு நன்றி. டாக் டு டிபிசியின் சார்பாகவும் அதன் நேயர்கள் சார்பாகவும். ஆம், இன்று ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இருக்கின்றோம். 20வது திருத்த சட்டம் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கான முழு முயற்சியும் அரசு மேற்கொண்டிருக்கின்றது. கடுமையான எதிர்ப்பு சிறுபான்மை மக்கள் மத்தியிலிருந்து வந்ததோ இல்லையோ, ஆனால் தான் யாரிடம் வாக்குகளை பெற்றுக்கொண்டாரோ அதே மக்களிலிருந்து, அதே பௌத்த பீடங்களிலிருந்து, அதே ஏனைய அமைப்புகளிலிருந்து வந்திருக்கின்றது. எது எவ்வாறு இருந்த பொழுதும் அரசு விடாபிடியாக 20வது திருத்த சட்டத்தை நிறைவேற்றி தீர்வன என்று விடாபிடியாக நிற்கின்றது. இப்படியான சூழ்நிலையில்தான் நீங்கள் அரசியலையும் பொருளாதாரத்தையும் ஒன்றாக அலசி பார்க்கக்கூடியவர் என்ற வகையிலே இந்த 20வது திருத்த சட்டத்து ஊடாக எவ்வாறான பாதிப்பை எதிர்காலத்தில் அல்லது இப்பொழுது பொருளாதார ரீதியாக நாங்கள் பாதிக்கப்படும் என்பது, இலங்கை பாதிக்கப்படும், உலக எல்லாம் இடத்திலும் COVID-19 பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது, இருந்தாலும் நாங்கள் ஒரு சிறிய நாடு என்ற வகையிலே பலவிதமான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது, அதை எவ்வாறு எங்களுடைய மக்கள் எதிர்நோக்கப் போகின்றார்கள்? உண்மையில் சொல்ல போனால் இலங்கையில் அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள் அல்லது அரசியலமைப்பு எல்லாம் கொண்டு வந்த போது பிரச்சனைகள் தீர்ந்தன என்பதை விட ஒவ்வொரு அரசியலமைப்பு சட்டமும் இலங்கையில் அமுல்படுத்தப்பட்ட போது அது பிரச்சனைகளைத்தான் உருவாக்கியது. குறிப்பாக இலங்கையில் வாழும் இரண்டாவது மிகப்பெரிய இனமான தமிழ் மக்கள் இதனால் பெருமளவு பாதிக்கப்பட்டனர் அல்லது அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இலங்கை தேசம் என்பது ஒரு ஒட்டுமொத்த இலங்கை நாட்டுக்கும் உரிய அரசியலமைப்பை உருவாக்குவதில் இதுவரைக்கும் வெற்றி கண்டுள்ளதா என்பது கேள்விக்குறியா இருக்கின்றது, ஒரு விஷயம். இரண்டாவது விடயம், ஜே.ஆர். ஜெயவர்தன அவர்கள் இந்த 77ஆம் ஆண்டு நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை கொண்டு வந்து புதிய அரசியலமைப்பை உருவாக்கின பொழுது அது ஒரு அபிவிருத்தியை கொடுக்கும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட போதும், ஆனால் அவருக்கு மிக குறுகிய காலத்திலேயே 1983ஆம் ஆண்டு ஏற்பட்ட யுத்தம், அந்த பொருளாதார தாராளமயமாக்கத்தினால் நாடு பெற வேண்டிய அல்லது பல நாடுகள் பெற்ற நன்மைகளை இலங்கை அடைய முடியாமல் போய்விட்டது. அந்த பொருளாதார தாராளமயமாக்கத்தினூடாக நன்மையை இலங்கை பெற முடியவில்லை. அதற்கு காரணம் யுத்தம், ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், நான் முக்கியமாக சொல்ல போனால் ஜெயா ஜெயவர்தனுக்கு பிறகு வந்த அத்தனை ஜனாதிபதிகளும் இந்த அரசியலமைப்பை மாற்றி நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி முறையை ஒழிப்போம் என்று சொல்லித்தான் அனைவரும் பதவிக்கு வந்தார்கள், ஆனால் அது நடைபெறவில்லை. இப்பொழுது ரெண்டு விஷயம், நிறைவேற்று ஜனாதிபதியை திரும்ப உருவாக்குவது அது ஒரு விஷயம், இரண்டாவது விஷயம் இந்த பொருளாதார தாராளமயமாக்கம் என்று உலகத்தில் அது கிழக்காசிய நாடுகளாக இருக்கலாம், மேற்கு ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், தென்கொரியாவாக இருக்கலாம், அல்லது வட அமெரிக்க நாடுகளாக இருக்கலாம், இந்த நாடுகள் எல்லாமே பொருளாதார தாராளமயமாக்கத்தின் மூலமாகத்தான் துரித அபிவிருத்தி அடைந்து கொண்டன. இப்பொழுது ரெண்டு விடயம் நடக்கின்றது. ஒன்று, நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியை நோக்கி பழையபடி செல்வது. அடுத்தது, திறந்த பொருளாதாரத்திலிருந்து விலகி ஒரு மூடப்பட்ட பொருளாதாரத்தை நோக்கி இந்த பொருளாதார முறைமை 1970-77ஆம் ஆண்டுகளில் சிறிமா அம்மையாரால் பரீட்சிக்கப்பட்டு அது மிக படுதோல்வி அடைந்த முறைமை, அந்த முறையை நோக்கி இலங்கை செல்வது போன்று தோன்றுகின்றது. ஆகவே ரெண்டும் பிழையான காலகட்டத்தில்
நாடு நகர்வது அல்லது அரசியலமைப்பு வந்து இவ்வளவு காலம் சொன்னதிலிருந்து தடுமாறி திரும்பவும் அந்த ஜியாஜாவத்தின காலத்துக்கு செல்வது. அடுத்தது பொருளாதாரமும் ஸ்ரீமாமியாருடைய காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார முறைமை அமல்படுத்தப்பட்ட பொருளாதார முறைமை நோக்கி செல்வது என்பது இன்றைய காலத்தில் உலக நாடுகளுடைய அபிவிருத்தியை நாங்கள் நோக்கும் போது இலங்கை தனித்து செல்ல முற்படுவதாகத்தான் நான் கருதுவேன். இங்கே சார் ஒரு முக்கியமான ஒரு சிக்கலான நிலைமை அவதானிக்கப்படுகிறது. அதாவது நாட்டை முன்னேற்றத்துக்கு அதிகாரங்களை குவித்த ஒரு ஜனாதிபதி ஆட்சி முறை பொருத்தமானதோ இல்லையென்றால் ஜனநாயகங்கள் பலமடையத்தக்க ஒரு பாராளுமன்ற ஆட்சி முறைக்கு உள்ளால் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்க்க முடியுமோன்ற விவாதம் இந்த 78 இருந்து ஆரம்பமாகி வருகிறது. இப்பொழுது இவர்கள் முழு அதிகாரத்தையும் தனி மனிதர்களுடைய கைக்குள் கொடுப்பதன் மூலம் நாட்டினுடைய அபிவிருத்தியை மேற்கொள்ளலாம் என்கின்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இங்கு இதற்கான விலை மனித உரிமையாக இருக்கிறது, தேசிய இனங்களுடைய சுயாதீனம் பறிக்கப்படுகிறது. இவை குறித்து உங்களுடைய அவதானம் எவ்வாறு இருக்கிறது? நான் உலக நாடுகளின் அனுபவத்தை வைத்துக்கொண்டு பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும், மேலை நாடுகள் அது அமெரிக்காவா இருக்கலாம் அல்லது பிரான்ஸா இருக்கலாம், ஐரோப்பிய மேற்கு ஐரோப்பிய நாடுகளா இருக்கலாம், இந்த நாடுகளுடைய ஜனநாயக முறைமை உன்னத நிலையில் இருக்கின்றது. இந்த நாடுகள் எப்போதோ ஜனநாயகம் மனித உரிமைகள் எல்லாவற்றையும் சென்று மிகப்பெரிய அபரிமிதமான வளர்ச்சியை அடைந்து விட்டன. இது ஒரு வகையான அனுபவம் எங்களுக்கு. அடுத்தது தென்கொரியா போன்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகள் ஒரு ஒரு வலுவான பலமுள்ள தலைமையின் கீழே அபிவிருத்தி அடைய முற்பட்டன. அதில் தென்கொரியா வெற்றி பெற்றது. ஆனால் இப்பொழுது அந்த நாடு மிக உன்னதமான ஜனநாயகத்தில் இருக்கின்றது. இது ஒரு படிப்பு. கிழக்காசிய நாடுகளை பொறுத்தவரை குறிப்பாக சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் நிச்சயமாக ஒரு உறுதியான தலைமையின் கீழ் கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயகம் நடந்தாலும் ஒரு கட்சி ஆட்சி முறைக்குள்ளே இருந்து மிகப்பெரிய அபரிமிதமான வளர்ச்சியை முன்னேற்றத்தை கண்டன. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த நாடுகளில் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சி, மற்றது ஜனநாயகத்தை மதிக்கிற ஆட்சி, பொருளாதார நன்மைகளை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற ஆட்சி, மக்களை அதை ஏற்றுக்கொள்கிற நிலைமையை உருவாக்கித்தான் இந்த இவ்வாறுபட்ட அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்கின்றன. ஆகவே இலங்கை எந்த திசையில் செல்ல போகின்றது என்றால் இலங்கை ஒரு சிறிய நாடு, ஒரு ஒரு அளவுக்கு அதிகமாக வெளிநாட்டு வர்த்தகத்தில் தங்கி இருக்கின்றது, வெளிநாட்டு முதலீடுகளில் தங்கி இருக்கின்றது, இலங்கையில் உள்ள வருமானம் மிக குறைந்த அளவில் இருக்கின்றது, உலகத்திலே மிக மோசமான வரி வருமானத்தை கொண்ட நாடுகளில் ஒன்றாக உலக வங்கி இலங்கையை அடையாளம் காணுகின்றது. இப்போ வரி வருமானம் குறையும் போது உங்களுக்கு தெரியும் படுகடன் கூடுதலாக பெற வேண்டிய கட்டம் இருக்கின்றது. ஆகவேதான் இலங்கையில் வரி வருமானம் குறைந்து காணப்படுற அதே நிலைமையில் படுகடன் மிக அபரிமிதமாக இருக்கின்றது. ஆகவே படுகடனை பெறும்போது அதை வட்டியையும் முதலையும் திருப்பி செலுத்துவதற்கு அரசாங்கம் கூடுதலான நிதியை செலவு செய்ய வேண்டி கிடக்கின்றது. உங்களுக்கு தெரியும் வரப்போகும் 5 20ஆம் ஆண்டிலிருந்து 25ஆம் ஆண்டு வரைக்கும் இலங்கை ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 4 பில்லியன் அமெரிக்க டாலரை திருப்பி செலுத்த வேண்டிய கட்டம் இருக்கின்றது. அடுத்த மாதம் 1 பில்லியன் டாலர் செலுத்த வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது. அது உள்நாட்டில் நிதி நிலைமை மோசமடையக்குள்ள கடனை அபரிமிதமாக பெற நாட்டுக்கு பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த நாடுகள் இந்த இலங்கையை போன்ற நாட்டுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம் அல்லது ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகள் என்றை தாண்டி சீனா வந்து அதிகளவான நிதியை கொடுக்கின்றது. இலங்கைக்கு கடன் கொடுக்குற மிகப்பெரிய நாடாக சீனா காணப்படுகின்றது. மொத்த கடனில் 14% சீனாவிலிருந்து பெறப்படுகின்றது. ஆசிய அபிவிருத்தி வங்கியும் கிட்டத்தட்ட 14% வழங்குகின்றது. ஜப்பான் 12% வழங்குகின்றது. உலக வங்கி 11% கொடுக்கின்றது. இந்தியா வருமனை 2% தான் இலங்கைக்குரிய கடனை கொடுத்திருக்கின்றது. ஆகவே இந்த அவ்வளவுத்தையும் நாங்கள் சேர்த்து பார்க்கும்போது இலங்கைக்கு பல சவால்கள் காணப்படுகின்றன. அடுத்த கட்டத்துக்கு பொருளாதாரத்தை எவ்வாறு கொண்டு செல்வது? அப்ப இலங்கை இந்த நேரத்தில் பல்வேறுபட்ட நெருக்கடிகள் சந்திக்கின்றது. ஒன்று, அதிகாரங்களை பழையபடி ஜனாதிபதியிடம் கொண்டு செல்வது, பாராளுமன்றத்தை கொடுத்த அதிகாரங்களை பழையபடி, அதாவது 19 தாண்டி திரும்பவும் 20 இன்னொரு 18 நீங்கள் பார்க்க வேண்டும். 20வது சீர்திருத்தம் என்பது பழையபடி 18வது சீர்திருத்தத்துக்கு போகுது. ஆக அரசியல் ரீதியான பிரச்சனைகளோடு இலங்கை சிக்கின்றது. பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது படுகடலில் இலங்கை சிக்கி தவிக்கின்றது. அடுத்து வெளியுறவு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்,
அமெரிக்கா இலங்கைக்கு ஒரு முக்கியமான நாடு, ஜப்பான் ஒரு முக்கியமான நாடு, இந்தியா ஒரு முக்கியமான நாடு, அடுத்தது சீனா. இந்த இந்த நான்கு வளையத்தில் நீங்க பார்க்கும்போது இலங்கை எதை தெரிவு செய்கின்றது, எதை நோக்கி நகர்கின்றது என்பதை தெளிவாக தெரிகின்றது. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், இலங்கையின் இறக்குமதிகள் கூடுதலாக இந்தியாவில் இருந்தும் சைனாவில் இருந்தும் வரும் பொழுது இலங்கையுடைய ஏற்றுமதி சந்தை நிச்சயமாக கனடா, அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா நோக்கி இருக்கின்றது. ஆகவே இந்த இவ்வளவும் எங்களுக்கு பல பிரச்சனைகளை தெளிவாக காட்டுகின்றன. இறக்குமதி செய்வது இலகுவானது, எந்த நாடுல இருந்து உங்கள்கிட்ட பணம் இருந்தால் இறக்குமதி செய்யப்படலாம். ஆனால் ஏற்றுமதி சந்தையை பெறுவது இலகுவான விஷயம் அல்ல. ஆகவே இலங்கையுடைய ஏற்றுமதி சந்தை மேலை நாடுகளை நோக்கி இருக்கின்றது, இறக்குமதி சந்தை சீனா, இந்தியா. கடன் பொறுத்தளவிலும் இப்பொழுது இலங்கை சீனாவை நோக்கி நகர்கின்றது. ஆகவே இது எல்லாமே எங்களுக்கு பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி நிற்கின்றன. சீனாவுடன் இவர்கள் அதிகமாக கடனை வாங்கி அங்கு இறக்குமதி செய்யும் பொழுது ஏற்றுமதிக்கான சந்தை வாய்ப்பு பெரிய சிக்கலை எதிர்பார்க்கும் என்று கூறுகின்றனர். அதாவது அமெரிக்கா வந்து சைனாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை இப்பொழுது மேற்கொள்வது தயாராக இருக்கின்றது. ஏன்னா சைனாவின் உயர்மட்ட குழு வந்த பிறகு அமெரிக்காவின் உயர்மட்ட குழு ஒன்று வருவதற்கு இருக்கின்றது. சிலவரை அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் போது ஏற்றுமதிக்கான சந்தை வாய்ப்பு இல்லாவிட்டால் இன்னும் பாதிக்கப்படும் என்பதை அரசு புரிந்து கொண்டுள்ளது நினைக்கிறீர்களா? நிச்சயமாக அது ஒரு பிரச்சனை. அதாவது இலங்கை இப்பொழுது அமல்படுத்த முற்படும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் ஏற்றுமதியை பாதிக்கக்கூடிய நிலைமை உருவாக்கலாம். அதாவது ஏற்றுமதியை பாதிக்காத விதத்தில் தான் சில தேவையற்ற பொருட்கள் அல்லது அத்தியாவசியமற்ற பொருட்களை இலங்கை இறக்குமதி செய்வதை குறைக்கலாம். உதாரணமாக சொல்லப்போ இலங்கை ஒரு தீவு, கடலோர பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவையில்லை, நாட்டில் பல நதிகள் ஓடுகின்றன, பாலை உற்பத்தி செய்யலாம். ஆனால் அது நியாயப்படுத்த வேண்டிய விஷயம். ஆனால் மிக அத்தியாவசியமான பொருட்கள் இறக்குமதியை, உதாரணமாக சொல்லப்போ கைத்தொழில் பொருட்களின் சில உற்பத்திகளுக்கு மிக சிறிய அளவிலான இறக்குமதி பொருட்கள் தேவைப்படலாம். அப்போ நீங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இறக்குமதியில் கூடுதலாக தடை விதிக்கும் போது ஏற்றுமதி பாதிக்கப்படும். ஆகவே இலங்கைக்கு சிக்கல் இருக்கின்றன. ஆகவே தான் இப்போ சீனா இலங்கையை தன்னுடன் ஒரு சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைக்கு வருமாறு வற்புறுத்துகின்றது. இது ஆரம்ப காலத்தில் இது இந்த கைச்சாத்திட முற்பட்டு இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது இது இழுத்தடிக்கப்பட்டது. அவர்கள் ஒரு இந்த உடன்படிக்கையை, சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை 10 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் மீள் பரிசீலனை செய்வோம் என்று ஒரு உரிப்புரையை சேர்க்க முற்பட்ட போது சீனா அதை எதிர்த்தது. அதனால் அந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்படவில்லை. ஆகவே இப்பொழுது அப்படி ஒரு உடன்படிக்கைக்கு சீனா வலியுறுத்துகின்றது. அப்படி நடந்தால் பாகிஸ்தானுக்கு நடந்த நிலைமை இலங்கைக்கும் வரலாம். ஏன்னா பாகிஸ்தான் இப்படி ஒரு உடன்படிக்கைக்கு போய் இன்றும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக பற்றாக்குறை 8 பில்லியனா இருக்கின்றது. 10 பில்லியன் தான் பாகிஸ்தான் ஏற்றுமதி செய்கின்றது, 10 பில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்களை இறக்குமதி செய்கின்றது. ஆகவே அந்த சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைக்கு பிறகும் பாகிஸ்தானுக்கும் சீனாக்கும் இடையிலான வர்த்தகம் பாகிஸ்தானுக்கு சார்பாக வரவில்லை. அதே நிலைமை இலங்கைக்கும் வரலாம். நீங்கள் அடிக்கடி இலங்கை ஒரு கடன் பொறியில சிக்கி இருப்பதாகத்தான் உங்களுடைய கருத்து பலவும் உங்களுடைய எழுத்துக்களில் தென்படுகின்றன. இதனை பார்க்கும் பொழுது கிரீஸ் நாடு ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் சிக்கி எவ்வாறு பங்குரோத்து நிலையை பிரகடனப்படுத்தியதோ, ஏனென்றால் உள்நாட்டில மக்களினுடைய பென்ஷன்கள் மற்ற கொடுப்பனவுகள் எல்லாத்தையும் அரசாங்கம் நிறுத்தணும் என ஐரோப்பிய ஒன்றியம் கூறிய போது கிரீஸ் அரசாங்கத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதே நிலைமை இப்பொழுது பார்க்கும் பொழுது இலங்கையில் பணவீக்கம் அதிகரித்து வருகிறது. நாணய நோட்டை அச்சிட்டு தாராளமாக விநியோகிக்கிறார்கள். இவை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஒரு கட்டத்தில் நாங்கள் ஜிம்பாப்வே போன்ற நாடுகளில் சொலியில் காசுகள் மில்லியன் கணக்கில் பான் வாங்குறது கொண்டு போன மாதிரியான ஒரு நிலைமை வந்துடுமோ என்கின்ற ஒரு அச்சம் காணப்படுகிறது. இந்த அச்ச நிலைமையிலிருந்து நாட்டை ஒரு ரிவர்ஸுக்கு கொண்டு போறதாக இருந்தால் நீங்கள் ஒரு பொருளாதார பேராசிரியர் என்ற வகையில் எவ்வாறு அரசுக்கு ஆலோசனை கூறுகிறோம்? ஏற்றுமதி அதிகரிக்கப்பட வேண்டும், அத்தியாவசியமற்ற இறக்குமதிகள் குறைக்கப்பட வேண்டும், வர்த்தக தாராளமயமாக்கத்தில் கை வைக்கக்கூடாது. அதாவது 70ஆம் ஆண்டுகள் இருந்த ஒரு மூடப்பட்ட பொருளாதார நிலைமையை நோக்கி நாடு செல்லக்கூடாது. அத்தியாவசியமற்ற பொருட்களை நாங்கள் இறக்குமதியை தடை செய்யலாம். ஏற்றுமதி மேம்பாடு தொடரப்பட வேண்டும், வர்த்தக தாராளமயமாக்கம் தொடர வேண்டும். குறிப்பாக அந்த மேற்குலகம் எங்களுடைய ஏற்றுமதி சந்தையாக இருப்பதால் அவரோட உறவு இலங்கைக்கு மிக முக்கியமானது, இந்தியாவின் உறவு மிக முக்கியமானது. ஆகவே நீங்கள் தெளிவாக பார்த்தால் இலங்கையுடைய வரி வருமானத்தை முதலாவது பார்க்க வேண்டும். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இலங்கையின் வரி வருமானம் இந்த கோவிட் 19 பேண்டமிக்கு முதல்
வெறும் 11% தான். இது உலகளாவிய ரீதியில ஒரு குறைந்த வரி வருமானத்தை கொண்ட நாடு என்ற நிலையை இலங்கையை வைத்திருந்தது. இவ்வாறான நிலைமையில உங்களுக்கு தெரியும், இவ்வாறு வரி வருமானம் குறைந்து காணப்படும் போது இலங்கைக்கு எங்கிருந்து வருமானத்தை பெறுவது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்நிய செலாவணியை எங்கிருந்து கொண்டு வருவோம் என்றால் ஏற்றுமதி மூலம். ஆனால் ஏற்றுமதியை விட இறக்குமதி கூடுதலாக இருக்கப்படியால் அங்கே எங்களுக்கு மிக இல்லை. முதலாவது விஷயம். அடுத்த மிக முக்கியமான மூலம் வெளிநாட்டில் இலங்கையர்கள் உழைத்து அனுப்பும் பணம், அதுவும் இப்பொழுது மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாயிருக்கின்றது. அடுத்தது உல்லாச பயணம் மூலம் கிடைக்கிற பணம், அதுவும் இப்ப சிக்கலுக்குள்ளாயிருக்கின்றது. அடுத்து ஆடை தொழிற்சாலை குறிப்பாக ஏற்றுமதிகள் மூலம், அதுவும் இப்பொழுது சிக்கலாகி கொண்டிருக்கிறது. அப்ப இலங்கைக்கு வருமானம் வந்த அவ்வெளிநாட்டு நாணயத்தை உழைத்திருந்த அத்தனை துறைகளும் இன்றைக்கு பலத்த சிக்கலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த கொள்ளை நோய்க்கு பிறகு. கொள்ளை நோய்க்கு முன்னரேயே இலங்கையோட நிதி நிலைமை மோசமாக தான் இருந்தது. மிக சுருக்கமாக ஒரு வர ஒரு 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 புள்ளிவிடத்தை நான் கூறுவதாக இருந்தால், இலங்கை 100 ரூபாவை செலவிடும் பொழுது 53 ரூபாவை வட்டியையும் அந்த முதலை சேர்த்து திருப்பி கொடுப்பதற்கு பயன்படுத்துகின்றது. வெறுமனே 47 ரூபா தான் இலங்கைக்கு ஏனைய செலவுகளுக்கு இருக்கு. ஆகவே அது போதாது. ஆகவே கடன்பட்டுத்தான் இலங்கை ஏனைய செலவுகளை செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கின்றது. கடன்பட்டுத்தான் கடனை திருப்பி செலுத்த வேண்டிய நிலையிலும் இலங்கை இருக்கின்றது. ஏன்னா உள்நாட்டு நிதி நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்கின்றது. இது இந்த கொள்ளை நோய்க்கு முன்னர். கொள்ளை நோய்க்கு பின்னர் நான் சொன்ன அவ்வளவு நிதி மூலங்களும் தடைப்பட்டிருக்கையில் நீங்களே யோசித்து பாருங்கள் என்ன நிலைமை உருவாக போகுது அடுத்த வருஷத்துக்கு. ஆனா இங்கு நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் இலங்கை ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிடுகிறீர்கள். ஆனால் இலங்கையினுடைய ஏற்றுமதியை தீர்மானிக்கிறது இறக்குமதி நாடுகள் தானே. அதாவது இலங்கையினுடைய ஏற்றுமதிக்கான சந்தை மேற்குலக நாடுகளில் தான் காணப்படுகிறது. ஆனால் மேற்குலக நாடுகளும் இப்போ மூடிய பொருளாதாரத்துக்கு தான் போகின்றன. உதாரணமாக அமெரிக்கா சீன இறக்குமதிகளை தடை செய்கிறது, அமெரிக்க உற்பத்திக்கு முதலிடம் கொடுக்கும்படி கூறுகிறது. அதே போன்று பிரித்தானியாவிலும் ஐரோப்பிய பொருளாதார ஒன்றியத்தில் இருந்து அது விலகி வருகிறது, அதுவும் ஒரு வகை மூடிய பொருளாதாரத்துக்கு போகிறது. அப்போது இலங்கை எங்கு ஏற்றுமதி செய்வது? இல்லை, இலங்கையை பொறுத்த அளவில் உண்மையிலே நீங்கள் சொல்லுவது மிக சரியான விஷயம். 86 ஆம் ஆண்டு வரைக்கும் தேயிலை தான் இலங்கைக்கு அதிகூடிய வருமானத்தை தந்தது. 86 வரைக்கும். ஆனால் 86க்கு பிறகு ஆடை தொழிற்சாலை முன்னுக்கு வந்துவிட்டது. 77 ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஆடை துறைக்கு அடித்தளமிடப்பட்டது, கைத்தாடைகள். இப்போ சிக்கல் என்னன்னு சொன்னால், ஒரு நாட்டின் கைத்தொழில் அபிவிருத்தியில் ஆரம்ப படிநிலையாக இந்த ஆடை கைத்தொழில் இருந்தது வளமை ஜப்பானிலும் அது காணப்பட்டது. ஆனால் படிப்படியாக இலங்கை அந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி அதுக்கு போயிருக்க வேண்டும். ஆனால் இந்த யுத்தத்தின் காரணமாக இலங்கைக்கு வர வேண்டிய முதலீடுகள் எல்லாமே வேறு நாடுக்கு சென்று விட்டன. அது மலேசியாவுக்கு சென்று விட்டது, வியட்நாமுக்கு சென்று விட்டது, இந்தியாவுக்கு சென்று விட்டது, சீனாவுக்கு எல்லாம் பரவல முதலீடு எல்லாம் பாய்ந்தது. ஆனால் இலங்கை அதெல்லாம் இழந்து விட்டது. ஆகவே இந்த கிட்டத்தட்ட நீங்க பாருங்க, 77 ஆம் ஆண்டுலேருந்து இன்று வரைக்கும் இலங்கையுடைய ஏற்றுமதி வந்து பன்முகப்படுத்தப்படவில்லை. வெறுமனே ஆடை தொழிற்சாலையில் மட்டும்தான் நாங்கள் தங்கியிருக்கின்றோம். ஆகவே பன்முகப்படுத்தியிருந்தால், உதாரணமாக சொல்ல போனால், 90களில் தாராளமயப்படுத்திய நாடு வியட்நாம். அந்த நாடுகளிலிருந்து இப்பொழுது பல்வேறு வகையான எலக்ட்ரானிக் பொருட்களை இலங்கை இறக்குமதி செய்கின்றது. மலேசியாவிலிருந்து இறக்குமதி செய்கின்றோம். கம்ப்யூட்டர் கணினிகளெல்லாம் நாங்கள் தாய்லாந்து இறக்குமதி செய்கிறோம். இதை அவ்வளவுத்தையும் இலங்கை யுத்தத்தின் காரணமாகத்தான் கோட்டை விட்டது. ஆகவே இந்த ஏற்றுமதி பன்முகப்படுத்தப்படாத காரணத்தினால் தான் இந்த சிக்கல்கள் இன்றைக்கு இலங்கைக்கு உருவாகியிருக்கின்றன. ஏற்றுமதி சந்தைகளையும் நாங்கள் பன்முகப்படுத்தவில்லை. ஆகவே அதன் விளைவுகளை இப்பொழுது நாடு படிப்படியாக அனுபவிக்க தொடங்கியுள்ளது. இதில் 78 ஆம் ஆண்டிலிருந்தே நாங்கள் ஒரு வகை சர்வாதிகார ஆட்சிக்குள் தான் வாழுகிறோம். அதாவது இலங்கை மக்கள் 78 ஆம் ஆண்டு அரசியலமைப்பு மாற்றப்பட்டதன் பின்னர் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி ஆட்சி முறை என்பது ஒரு வகை சர்வாதிகாரத்தை நோக்கிய ஒரு பாதையை தான் நாங்கள் கடந்த 40 வருட காலம் பயணித்திருக்கிறோம். இந்த நிலைமை இப்பொழுது அதை விட நாங்கள் அதைவிட சற்று அதிகமான அதிகார உச்ச அதாவது குவிக்கப்பட்ட நிலைமைக்கு செல்வது என்பது அதில் நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கு அது உதவும் என்ற விவாதம் அடிபட்டு போகிறது. ஏனென்றால் கடந்த 40 வருடங்களில் சாதிக்க முடியாததை இந்த அடுத்த 5 வருடங்களில் இந்த அதிகாரத்து திரும்பவும் ஒப்படைப்பதன் மூலம் எவ்வாறு அடைவது என்பது புரிய முடியாமலே இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களுடைய இவ்வாறான கேள்விகள் ஏற்பட்டால் உங்களுக்கும் அது ஒரு சிக்கலான ஒரு நிலைமையாக தெரிகிறது இல்லையா? அது எவ்வாறு நீங்கள்
உண்மை. இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் ஸ்ரீமா சாஸ்திரி உடம்படிக்கைக்கு முன்னர், அதாவது எங்களுடைய மலையக மக்களை கிட்டத்தட்ட 400,000 மக்களை இந்தியாவுக்கு வலுக்கட்டாயமாக திருப்பி அனுப்ப முதல், இலங்கையில் உள்ள இன விகிதாசாரம் கிட்டத்தட்ட 60-40 தான் இருந்தது. ஆனால் ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கைக்கு பிறகு அந்த இந்தியாவுக்கு வலுக்கட்டாயமாக மலையக மக்கள் தமிழ் மக்கள் அனுப்பப்பட்ட பிறகுதான் அந்த விகிதாசாரம் உடைஞ்சது. இப்பொழுது கிட்டத்தட்ட 70-30, 74 அப்படிதான் அப்படி வந்து விடுது. 70 என்று எடுத்துக்கொண்டாலும் அவர்களிடம் மிகப்பெரிய பெரும்பான்மை இருக்கின்றது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஜனாதிபதி ஆட்சி முறை வந்துதான் தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டதுன்றதை விட, ஸ்ரீமா அம்மையார் ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கை செய்யும் பொழுது பிரதம மந்திரி முறை தான் இருந்தது. அதே மாதிரி பண்டாரநாயக்கா அவர்கள் 58 தனி சிங்கள சட்டத்தை கொண்டு வரும்போது பிரதம மந்திரி முறை தான் இருந்தது. அடுத்தது மிக முக்கியமான இன்னொரு தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திய தரப்படுத்தல், அதாவது ஒரு சின்ன உதாரணம், அந்த காலத்தில் 69 நடந்த பரீட்சையில் 70 தான் அந்த பல்கழகத்துக்கு மாணவர்கள் மாணவர் உள்வாங்கப்பட்டார்கள். அந்த காலகட்டத்தில் தமிழ் மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பொறியியல் பீடத்துக்கு கிட்டத்தட்ட 40% மாணவர்கள் வந்து தமிழ் மாணவர்களாக இருந்தார்கள். அது மருத்துவ படத்துக்கும் அப்படி இருந்தார்கள். அப்போ அதை தடுப்பதற்காகத்தான் அந்த தரப்படுத்தல் கொண்டு வரப்பட்டது. அப்போ 70 கொண்டு வரப்பட்ட அந்த வெட்டுப்புள்ளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்ஜினியரிங் 1க்கு தமிழ் மாணவர்களுக்கு 250 புள்ளியாகவும், சிங்கள மொழி மூலமான மாணவர்களுக்கு 229 புள்ளியாகவும் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த அந்த மூன்று விடயத்தை தான் நான் எடுக்கிறேன், அதாவது தனி சிங்கள சட்டம், ஸ்ரீமா சாஸ்திரி உடன்படிக்கை, தரப்படுத்தல். இந்த மூன்றுமே தமிழ் மக்களுக்கு எதிரான கொண்டு வரப்பட்ட இந்த மூன்று சட்டங்களுமே பிரதமர் மந்திரி ஆட்சி பாராளுமன்ற முறைமை இருக்கும் பொழுதுதான் இடம்பெற்றது. ஆகவே இப்பொழுது அவர்களிடம் அபரிமிதமான பெரும்பான்மை இருப்பதால் எங்களுக்கு எந்த முறை வந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு பாராளுமன்றத்தின் ஊடாக அல்லது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக கிடைக்கும் என்று சொல்லுவதற்கு இல்லை. ரெண்டுமே இந்த நேரத்தில் தான் நாங்கள் நீங்கள் 20 திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் வரும் பொழுது தமிழ் அரசியல் கட்சிகள், அதாவது தமிழ் அரசியல்வாதிகள் ஒரு எதிர் அரசியலைத்தான் நோக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றது. இது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், இலங்கையில் எப்போதெல்லாம் அரசியலமைப்பு திருத்தப்பட்டதோ அல்லது புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டதோ அதுக்கு ஒரு காலமுமே குறிப்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாக வாக்களிக்க சரித்திரமே இல்லை. அது இந்த முறையும் தொடரப்போகின்றது. ஆகவே இது ஒரு நிலை சார்ந்த ஒரு தரப்பு சார்ந்த ஒரு திருத்தமாகத்தான், அல்லது ஒரு புதிய ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டம் கூட ஒரு தரப்பால் கொண்டு வரப்படும் சட்டமாக தான் இருக்க போகின்றது. இது வரலாறு. கடந்த இவ்வளவு காலம் சுதந்திரம் அடைஞ்சு இவ்வளவு காலமும் இதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் 2020 அதான் நடக்க போகின்றது. இனப்பிரச்சனைக்கான தீர்வு எவ்வாறு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது? என்னை பொறுத்தவரையில் அதுக்குரிய காலம் கடந்து விட்டது. என்னுடைய உங்களுக்கு தெரியும் இப்பொழுது தமிழ் பாராளுமன்றோடைய எண்ணிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இலங்கை பாராளுமன்றத்தின் ஊடாக எங்களுக்கு பேரம் பேசும் சக்திகள் இல்லை. ஆகவே ஒரு சர்வதேச உறவு, இந்தியாவோட நிலைமை, இப்போ உங்களுக்கு தெரியும் 77 சுதந்திரம், அதாவது இலங்கை பொருளாதாரம் தாராமயப்படுத்தப்படும் போது சீனாவும் பாகிஸ்தானும் அந்த காட்சியில் இருக்கவில்லை. அது அதனால தான் இந்தியாவோட நடைமுறை அமெரிக்காவோட சேர்ந்து, அமெரிக்காவோட ரீகன் கூட ஜியாஜாவத்தினர் ரீகன் கேட்டும் போது அவர் இந்தியாவோட சேர்ந்து போங்கன்னா அவர் அட்வைஸ் பண்ணார். அப்போ சீனா இருக்கல்ல. 87 இந்திய இலங்கை உடப்படிக்கையும் போதும் சீனா காட்சியில் இருக்கவில்லை, பெருமளவு பாகிஸ்தான் இருக்கவில்லை. ஆனால் இன்று நிலைமை அப்படி அல்ல. இன்று சீனா பாகிஸ்தான் இரண்டு நாடுகளுமே மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றன, இடத்தில் இருக்கின்றன. ஆகவே இந்தியா இந்த முக்கோண நாடுகள், அதாவது இந்தியா பாகிஸ்தான் சீனா இந்த 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 நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை வைத்துக் கொண்டுதான் இலங்கையுடான உறவு தீர்மானிக்கப்படும், அதற்கு ஊடாகத்தான் தமிழர் அரசியலும் தீர்மானிக்கப்படும். ஆகவே அந்த வாய்ப்பெல்லாம் நாங்கள் தவறுவிட்டு விட்டு போய்விட்டோம். ஆனால் இப்பொழுது சார் இதுதான் நிலைமை, எங்களுக்கு எல்லாம் தெரிகிறது இந்த நெருக்கடிகள் வந்ததுக்கான பின்னணி என்னன்னு. ஆனால் இன்னமும் தமிழ் அரசியலில் அடிப்படை மாற்றங்கள் வரவில்லை என உணர்கிறேன். அதாவது ஒட்டுமொத்த இலங்கையினுடைய பொருளாதார மாற்றம் தொடர்பாக தமிழ் அரசியல் தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்காத வரையில் அவர்கள் இவர்கள் என்கின்ற ஒரு பாகுபாடு தொடர்ந்து காணப்பட போகிறது. இதன் மூலம் சிங்கள பகுதியில் ஒட்டுமொத்த தேசத்தினுடைய விடுதலை மற்றது தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை அங்கீகரிக்கின்ற போக்கு சிங்கள பகுதியில் ஒரு கணிசமான பிரிவினரிடம் தொடர்ந்து காணப்படுகிறது. 2015 இருந்து 2020 காலப் பகுதியில்
நாங்கள் இந்த மாற்றத்தை கண்டிருக்கிறோம். அதாவது மைத்திரிகிரானில் ஆட்சி காலத்தில் சகல இன மக்களும் ஒன்று சேர்ந்து ஆட்சியை மாற்றியிருக்கிறார். இந்த அடிப்படையில் தமிழ் மக்கள் நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார கட்டமைப்பினுடைய அடிப்படைகளை உள்வாங்காத வரையிலே இவர்கள் தொடர்ந்துமே அந்நியப்பட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் அல்லவா அதிகம் காணப்படுகிறது. அது வரலாறு, அது அது வரலாறு. உங்களுக்கு தெரியும், சந்திரிகா அம்மையார் காலத்துல தமிழ் மக்கள் அபரிமிதமாக அவர்களுக்கு முதலாவது அவருடைய முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் மிகவும் அபரிமிதமாக வாக்களித்தார்கள். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு என்ன நடந்ததுன்றது தெளிவு. அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால அவர்கள் கேட்டவரும் தமிழ் மக்களுடைய வாக்கு இல்லாவிட்டால் அவர் அவர் பதவியை பிடித்திருக்கல. அது மிக மயிரிலையில் தான் அவருடைய வெற்றி அமைந்தது. ஆனால் பதவிக்கு வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு சொன்னால் அந்த 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 தமிழ் மக்களுக்கான நன்றியுடன் அவர் இருந்தாரான்றது இல்லை. ஆகவே தேர்தல் காலத்தில் தமிழ் மக்களை கருவேப்பிலையாக பயன்படுத்துவது, தூக்கி அறிவது, இதுக்கு தமிழ் கட்சிகளும் காரணம். இவர்கள் எந்த அளவுக்கு அந்த தங்களுடைய பேரம் பேசும் சக்தியை பயன்படுத்தி கொண்டார்கள் என்றதெல்லாம் வெளியிடமலை. தமிழ் அரசியலை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய கொள்கை என்ன, அதுக்குரிய மூலோபாயம் என்ன, அதுக்குரிய வழிமுறைகள் என்ன, நாங்கள் எப்படி எங்களுடைய இலக்கை அடையப் போகிறோம், பிரச்சனை தீர்க்கப் போகிறோம் என்பது பற்றிய சரியான நிலைப்பாடு தமிழ் கட்சிகளிடம் இல்லை. அவர்கள் என்ன பொறுத்தவரை நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுவேன், தங்களுடைய பாராளுமன்ற ஆசனங்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது என்பதை பற்றித்தான் அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலர் அதில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், சில தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நான் வடகிழக்கு முழுவதும் சென்று வருகிறேன். தமிழ் மக்களுடைய பிரச்சனை என்ன என்று எனக்கு தெரியும். மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது. இவர்கள் எல்லாம் மிகவும் கச்சிதமாக அதை குழப்பி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மக்களுடைய உரிமை என்று சொல்பவர்கள் தமிழ் மக்கள், உங்களுக்கு தெரியும், வேலை வாய்ப்பில் தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த நாட்டின் பிரஜை. ஆனால் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதை என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், வேலைவாய்ப்பு கேட்பது சலுகை, ஆகவே வேலைவாய்ப்பு நாங்கள் கேட்க மாட்டோம், ஆகவே நீங்கள் இருங்கள் என்று தமிழ் இளைஞர்களுக்கு சொல்லப்படும். ஆனால் தங்களுடைய சலுகைகள், சில சலுகைகளை அவர்கள் உரிமைகளாக டிஃபைன் பண்றாங்க, வரை விளக்கப்படுத்து. உதாரணமாக இந்த வாகன எல்லாத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். சம்பளத்து அத்தனை பாராளுமன்ற வரப்பிரசாதங்கள் அத்தனையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்ப அவர் அவை அனைத்துமே சலுகைகள். அவ எந்த இடத்திலும் அரசியலமைப்பில் அது இல்லை. அப்ப அந்த சலுகைகளை அவர்கள் உரிமைகளாக கருதுகிறார்கள். தமிழ் மக்களுக்கு வர வேண்டிய உரிமைகளை சலுகைகளாக காட்டுகிறார்கள். அதனால் அவர்களுடைய அரசியல் இலகுவா இருக்கின்றது. தேர்தலில் தேர்தல் மட்டும் அவர்கள் கட்ட உரிமைகள் பேசுகிறார்கள். தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் வேலை வாய்ப்பை பெறுவது சலுகை என்று அவர்கள் இலகுவாக தட்டி கழித்து விடுகிறார்கள். இது தொடர்கின்றது. இதனால தமிழ் இளைஞர்கள், உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய பாதிப்பை இது நோக்குகிறார்கள். ஒரு முதிந்த அரசியல்வாதி ஒரு இடத்துக்கு போனவரோ, ஒரு அம்மா, இந்த மகளுக்கு 35 வயது, இவங்க என்ன 11 எங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள், நாங்கள் உங்களுக்கு தருகிறோம்னு சொன்னார். அப்போ அந்த அம்மா பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ இவ்வளவு காலம் பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அந்த அம்மாவுக்கு என்ன நடந்தது, அந்த மகளுக்கு என்ன நடந்தது? இப்போ தேர்தலில் சொன்னால் எங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க, அதிக சக்தி இருந்து அனுப்புங்க, நாங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தருகிறோம். இப்போ இவ்வளவு ஏமாற்றுது. ஆனால் சார், தமிழ் மக்கள் தொடர்ந்தும் அவர்களுக்கு தானே வாக்களிக்கிறார்கள். இங்கு நாங்கள் அரசியல்வாதியை குறை சொல்வதா, அல்லது தமிழ் மக்களை வாக்களிக்கின்ற மக்களை குறை சொல்வதா, அல்லது தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற கல்வி சமூகத்தை குறை சொல்வதா? இந்த தேர்தலுக்கு முதல் நீங்க சொல்றது சரி, இந்த தேர்தலுக்கு முதல் நீங்க சொன்னது சரி. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சிங்கள மக்கள் மத்தியிலே சிங்கள மக்களுடைய நலனை யாரை யார் உச்சப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். முஸ்லீம் மக்கள் இடத்திலும் அதே தெளிவான ஒரே பாறை. யார் தங்களுடைய நலனை, இன நலனை முன்னிலைப்படுத்துகிறார்களோ, சலுகைகளை பெற்றுத் தருகிறார்களோ, அபிவிருத்தியை கொண்டு வருகிறார்களோ, அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். இந்த முறை தமிழ் மக்களுடைய தெரிவை பொறுத்த அளவில் அரசாங்கத்துக்கு சார்பாக வாக்களித்துகிறார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி வாக்களித்துகிறார்கள். அப்போ பல்வேறுபட்ட தீர்ப்புகளை தமிழ் மக்கள் கொடுத்துருக்காங்க. மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், மற்ற இடங்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, எங்களுக்கு ஆசனங்கள் மிக குறைவா இருக்கு, அது திருவண்ணாமலையா இருக்கலாம், அம்பாறையா இருக்கலாம். ஆனா மட்டக்களப்பும் யாழ்ப்பாணமும் கொடுத்த தீர்ப்பு ஒரு வித்தியாசமா இருக்கு. மக்கள் பிரிந்திருக்கிறார்கள். சிலர் அரசாங்கத்தோட சேர்ந்தவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். சிலர் கடும் போக்கான தமிழ் தேசியத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இன்னொரு மூன்றாவது அணியினர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரெண்டுக்கு விடப்பட்டவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆக இப்பொழுது இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு வித்தியாசமான சமிக்ஞை தமிழ் மக்களிடமிருந்து வந்துள்ளது. இதை நாங்கள் எப்பாறு அடுத்த கட்டத்தை கொண்டு போக போறோம்? நிச்சயமா அதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஏனெனில் ஒரு சிக்கலான காலகட்டத்தில் சிங்கள அரசியலிலும் மிகவும் கடுமையான பிளவுகள் இப்பொழுது காணப்படுகிறது.
கல்வி சமூகம் தான் இப்பொழுது நியாயத்தை பற்றி அதிக அளவு பேச தொடங்கி இருக்கிறது, தேசிய ஐக்கியத்தை பற்றி பேச தொடங்கி இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான விவாதங்கள் தமிழ் அரசியலில் மிகவும் ஆரம்ப நிலையில் காணப்படுகிறது. இதனை உங்களுடைய கருத்துப்படி, உங்களுடைய தமிழ் அரசியலினுடைய கடந்த கால வரலாறுகளை பார்க்கும் பொழுது எவ்வாறான அரசியலை நோக்கி நீங்கள் அடையாளப்படுத்துகிற அந்த அரசியல் போகலாம் என்று மேலும் நீங்கள் கூறுவதாக இருந்தால் எவ்வாறு குறிப்பிடுவீர்கள்? முதலாவது தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, அதாவது இப்ப மிக தெளிவாக சொல்வதாக இருந்தால் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு சரியான விழிப்புணர்வு இருக்க வேண்டும். எங்களுடைய சமூகம் எந்த இடத்தில் இருக்கின்றது? 30 வருட யுத்தத்துக்கு முதல் எங்களை இனம் எங்க இருந்தது, இன்று எந்த இடத்தில் இருக்கின்றது? உங்களுக்கு தெரியும், மலேசியாவும் இலங்கையும் மிக 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 சிறப்பாக ஒப்பிடக்கூடிய நாடுகள். இலங்கையில சுதந்திரம் அடைஞ்ச போது தமிழ் மக்களுடைய தலா வருமானம் மிக உயர்வாக இருந்தது, தமிழ் மக்களுடைய கல்வி நிலைமை மிக உயர்வாக இருந்தது. ஆனால் இன்றைய நிலைமை இன்றைக்கு நாள் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். கல்வியிலேயும் மோசமான பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது, பொருளாதாரத்திலேயும் மிக மோசமான பின்னடைவு ஏற்பட்டிருக்கின்றது, மக்கள் வாழ்வாதாரத்தை கஷ்டப்படுகிறார்கள், வீடுகள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். இப்பொழுது பிரச்சனை என்னன்னு சொன்னால், நான் சொல்லுவதை உடனடியாக அபிவிருத்தியை நோக்கி அரசாங்கத்தோட சேர சொல்லி சொல்லுகிறார் என்ற மாதிரி நான் இல்லாமல் சரியான நிலப்பாடு மக்களுக்கு, நான் சொன்னது போல ஆரம்பத்தில் சொல்றது போல உரிமை எது சலுகை எது என்பதை நாங்கள் குழப்பிக் கொள்ளாமல் இந்த நாட்டு மக்கள் தமிழ் மக்கள் அவர்களுக்கு வர வேண்டிய உரிமைகள் வர வேண்டும், அதாவது வேலை வாய்ப்புல தமிழ் இளைஞர்களுக்கு உரிய பங்கு, அபிவிருத்தியில உரிய நீதி. ஆனா இதையெல்லாம் வச்சு பாராளுமன்றத்துல பேரம் பேசுவதாக எனக்கு தெரியவில்லை. வெறுமனே வாக்களிக்கிறார்கள், எல்லோரும் 13வது தேர்தல் சட்டம் பற்றி பேசுகிறார்கள், வாய்களியே பேசுகிறார்கள், பொலிஸ் அதிகாரத்தை பற்றி பேசுகிறார்கள், காணி அதிகாரத்தை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் எவருமே நிதி அதிகாரத்தை பற்றி பேசுவதில்லை, அவருக்கு தெரியாது. உதாரணம் சொல்ல போனால், 13வது தேர்தலும் வந்தபோது ஒரு வீத புரளுபரி விதி பெற அதிகாரம் மாநிலசபைக்கு இருந்தது, ஒரு வீத புரளுவர். ஆனால் 2011 ஒரு கெசட் நோட்டிபிகேஷன் ஊடாக அந்த வரி, அந்த ஒரு வீதம் கூட நீக்கப்பட்டு பெறுமதி கூட்டிய வரி வெட் வந்து நாடு முழுவதுக்கும் விஸ்தரிக்கப்பட்டது. அந்த இடத்துல இந்த பெரிய புகழ்பெற்ற சட்டத்தரணிகள் என்று சொல்லப்படுற தமிழ் அரசியல்வாதிகள் அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. அரசியலமைப்பு மாற்றம் செய்யப்படாமலே வெறும் கெசட் நோட்டிபிகேஷனுடாக இந்த விடை அமல்படுத்தப்பட்டது. நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் கேட்பவர்கள் அது வந்ததோ வரலையோ ஏன் நிதி அதிகாரத்தை பற்றி பேசவே இல்லை. நிதி இல்லாமல் எப்படி மாநிலசபை இயக்குவது? திருகோணமலை வைத்தியசாலைக்கு இயக்குவதற்கு நிதி இல்லை என்று சொல்லி கிழக்கு மாநிலசபை மத்திய அரசாங்கத்தை கேட்டது நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப டிவல்யூஷன் ஆஃப் பவர், எங்களுக்கு அதிகாரம் வேணும் என்று சொன்ன அதே மாநிலசபைகள் எங்கள்ட்ட நிதி இல்லை நீங்கள் திருப்பி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து நிற்கின்றது. ஆகவே நிதி இல்லாமல் நாங்கள் வெறுமனே காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் என்று கேட்டுக்கொண்டு எவ்வளவு வளர்த்துக்கு இருக்க போகிறோம்? அப்ப இதை யாரும் தொட்டு பார்ப்பதாக கூட எனக்கு தெரியவில்லை. சட்டத்திறனிகள் கூட அமைதியா இருக்கிறார்கள். ஆம் சார், இன்னொரு முக்கியமான பிரச்சனை நீங்கள் குறிப்பிட்டீர்கள், இப்பொழுது பாராளுமன்றத்தில் தமிழின பிரச்சனை தொடர்பாக பேரம் பேசும் சக்தியை இழந்திருக்கின்ற உண்மை. இதற்கு வெளியில் இப்பொழுது இந்தியா தமிழ் தேசிய கூட்டமைப்பு அணுகியிருக்கின்றது, இருக்கின்ற தமிழ் கட்சிகள் இதை கையாளக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா, அல்லது வேற ஏதாவது வேலையில் ஒரு புத்திஜீவியை கொண்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது? இது ஒரு சிக்கலான கேள்வி, முக்கியமான கேள்வி. ஆனால் பழையபடி கிட்டத்தட்ட 83வது முதலான நிலைமைக்கு போய் நாங்கள் வெறுமனே ஒரு கறிவேப்பிலையாக தூக்கி வீசப்படுவதற்குரிய வழிவகைகளுக்கு நாங்கள் சிக்காமல், உண்மையாக எங்களுக்கு என்ன சாத்தியம் உள்ளது, என்ன கிடைக்கக்கூடியது, இந்தியாவுக்குரிய வகிபாகம் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டுதான் இந்தியாவுடன் பேச வேண்டுமே ஒழிய, சீனா வரப்போகின்றது, பாகிஸ்தான் வரப்போகின்றது, ஆகவே அந்த இடத்துல தமிழ் மக்களை பயன்படுத்தலாம் என்று வெளிசக்திகள் வருமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் விலை போகக்கூடாது. எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நான் சொல்லுவேன், புலம்பெயர்ந்த தமிழர்கள் கூட பிளவுகள் இருந்தாலும் அந்த மக்களுடைய களநிலைமை வேற, அந்த மக்கள் வாழும் சூழ்நிலை வேற, ஜனநாயக நிலைமை வேற, அவர்கள் வெளிப்படையாக கதைக்கலாம். ஆனால் இளைஞர் உள்ள மக்களுக்கு அந்த நிலைமை இல்லை. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு கூட அந்த பாதுகாப்பு கொஞ்சம் இருக்குன்னா மற்ற மக்களுக்கு அது இல்லை. ஆகவே இது எல்லாத்தையும் உள்வாங்கி இலங்கையை பொறுத்தளவில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் ஒரு சவாலாக இருக்கிறார்கள் என்பதை இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனால் இலங்கை அரசியல்வாதிகள் வந்து உங்களுக்கு தெரியும் மிக பல குன்றி, இந்த தேர்தலில் மிக பலம் குன்றிவிட்டது. மிக குறைந்த எண்ணிக்கையுடையவர்கள் பாராளுமன்றத்தில் வாக்களிப்பதனூடாக எதுவுமே செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கிறார்கள். மக்களுடைய தீர்ப்பு வந்து
ஒரு பிளைவடைந்த தீர்ப்பாக இருக்கின்ற இந்த தேர்தலில். அப்ப அடுத்த கட்டம் என்ன என்று சொல்லக்கூடிய இந்த வெளியுறவு கொள்கைகளை நாங்கள் எவ்வாறு கையாள போகிறோம், எங்களுக்கு எது சாத்தியமானது எது சாத்தியமற்றது, சாத்தியமற்றதை பற்றி பேசிக்கொண்டிருப்பதை விட எது சாத்தியமானது என்பதை நாங்கள் அனைவரும், அதில் இலங்கை அரசியல்வாதிகள், இலங்கையில் உள்ள மக்கள்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், இந்த மூன்று அணியும் பேசி ஒரு 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 உண்மையான நிலைக்கு கள நிலைமையை புரிந்து கொண்டு வெறுமனே வாய்ப்பேச்சு பேசாமல் எங்களுக்கு இதுதான் சாத்தியம், இது சாத்தியம் இல்லை என்ற நிலைக்கு வரும் வரைக்கும் தமிழ் மக்கள் ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கத்தான் போகிறார்கள். நிகழ்ச்சியை நிறைவு சிவலிங்கம் உங்களோட கேள்வியை கேளுங்க. இதில் சார், நீங்கள் குறிப்பிட்டவாறு புலம்பெயர் தமிழ் மக்களினுடைய பங்களிப்பு பற்றி தெரிவித்தீர்கள். ஆனால் நாங்கள் புலம்பெயர் நாடுகளில், அநேகமாக நாங்கள் வாழுகின்ற நாடுகளில் உள்ள அரசாங்கங்களோடு பேசும்போது, இலங்கை தொடர்பாக பேசும்போது, அவர்கள் முதலாவது வற்புறுத்துவது இலங்கை என்ற அந்த ஒட்டுமொத்த நாட்டினுடைய ஜனநாயக கட்டுமானங்களை பலப்படுத்துவதற்கான ஒத்துழைப்புக்கு ஊடாகத்தான் நீங்கள் உங்களுடைய உரிமையையும் எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். பதிலாக எங்களுடைய அரசியல் தேசியவாதத்தை மட்டும் பேசிக்கொண்டு இருபதாம் திருத்தம் அவேண்டிய பிரச்சனை, இப்பொழுது சமீப காலமாக அவ்வாறான விவாதம் வருகிறது, இருபதாவது திருத்தம் என்பது அவேண்டிய பிரச்சனை, அவைக்கு அது ஒரு ஜனநாயக பிரச்சனையா இருக்குன்னு சொல்வதன் மூலம் பக்கத்து வீடு எரியக்கில்லை, அது எரியட்டும், அது எந்த வீட்டுக்கு பாதிப்பு இல்லை என்ற மாதிரியான இருக்கிறது. இந்த மனநிலையிலிருந்து விடுபடுறது மிகவும் சிக்கலாக வல்லவா இருக்கு. நான் அதான் நாசுக்காக சொன்னேன், எங்களுக்கு எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்பதை நாங்கள் அனைவரும் கூடி முடிவெடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டும். உண்டு, நீங்கள் சொன்னது ஒரு விடயம் சரி, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, இது நாட்டுடைய பிரச்சனை, ஜனநாயகம் பற்றிய பிரச்சனை, எதிர்காலத்தை பற்றிய பிரச்சனை என்பது உண்மை. ஆனால் நான் சொல்லுகிறேன், எங்களுடைய நம்பர்ஸ் இலக்கம் இல்லை, எங்களுடைய வாக்களிப்பு பலம் குறைந்திருக்கிறதே ஒழிய மற்றபடி நாங்கள் ஒரு திசைக்கு போகணும், இதுல இருந்து நாங்கள் விலத்தி நிற்கணும் என்ற அந்த மீனிங்ல நான் சொல்ல வரவில்லை. ஆனால் எங்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறபடியால இது எவ்வளவு சாத்தியம், அந்த இந்த வரப்போற இருபதாவது தோற்கடிப்பதில் நம்பிக்கை வைப்பதற்கு குறைவாக இருக்கிறேன் என்றால் எங்களுடைய எண்ணிக்கை இல்லை. நான் அதைத்தான் சொல்ல வருகிறேன். அந்த வகையிலே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்பக்கு மிகவும் நன்றி சார். மீண்டும் இன்னொரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, 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 நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி. TBC with Ramraj.